வணக்கம் உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் தர மறுத்தால் பணி நீக்கம். அதிகாரிகளுக்கு துப்புரவு பணியாளர் நல தேசிய ஆணைய உறுப்பினர் கோரிக்கை. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மேட்டூர் அணை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் தகவல். திருச்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகளால் சேரும் சகுதியுமான சாலைகள். மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வரும் வாகன ஓட்டிகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செப்டம்பர் மாத உண்டியல் காணிக்கை 1,63,00,000 ரூபாய். 2 கிலோ தங்கமும் 10 கிலோ வெள்ளியும் வசூலானதாக தகவல். திருவண்ணாமலையில் 17வது தேசிய தடகள போட்டி. தமிழகத்தைச் சேர்ந்த 5 வீராங்கனைகள் உட்பட 6 பேர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் தர மறுக்கும் அரசு அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என மத்திய அரசு துப்புரவு பணியாளர் நல தேசிய ஆணையத்தின் உறுப்பினர் ஜெகதீஷ் ஹிர்மானி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசு துப்புரவு பணியாளர் நல தேசிய ஆணையத்தின் ஆய்வுக்குழு கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசு துப்புரவு பணியாளர் நல தேசிய ஆணையத்தின் உறுப்பினர் ஜெகதீஷ் ஹிர்மானி, மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது குறித்து ஆணையத்தின் உறுப்பினர் ஜெகதீஷ் ஹிர்மானி அறிவுரைகளை வழங்கினார். முன்னதாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதாரம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் 202 துப்புரவு பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் செப்டிங் டேங்க் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது விஷவாயு தாக்கி 25 துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறினார். துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் தர மறுக்கும் அரசு அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் ஜெகதீஷ் எச்சரிக்கை விடுத்தார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மேட்டூர் அணையை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பில் சேலத்தில் கடந்த 17ஆம் தேதி முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை தூய்மைப்படுத்துதல், சுற்றுலா தலங்களில் மருத்துவ முகாம் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவதற்காக சென்னையிலிருந்து 25 ஆதரவற்றோர் பள்ளி மாணவர்கள் விமானம் மூலம் சேலம் வந்தனர். அவர்களை சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அவர்கள் அனைவரும் சேலத்தில் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ராமன் சுற்றுலா தினத்தின் நிறைவு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். மேட்டூர் அணையை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் ராமன் கூறினார். எல்லா சுற்றுலா தலங்களையும் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் எடுத்து சுத்தமாக அதனை பராமரிப்பதற்காக பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களை அதில் ஈடுபடுத்தி அந்த பணியை மேற்கொண்டோம். அதற்கு பின்பாக மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்காடு சுற்றுலா தலத்திலும் அதே போன்று மேட்டூர் அணையிலும் ஹெரிட்டேஜ் வாக் அது நடத்தினோம். முக்கியமாக மேட்டூர் அணையில் வந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. குன்னூரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் வாழ்வாதாரத்தினை உயர்த்திடும் வகையில் தையல் மற்றும் எம்பிராய்டரி பயிற்சி மையத்தினை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபதலை ஊராட்சி சேவை மைய கட்டிடத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் வாழ்வாதாரத்தினை உயர்த்திடும் வகையில் புதிதாக தையல் மற்றும் எம்பிராய்டரி பயிற்சி மையம் திறக்கப்பட்டது. திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கலந்து கொண்டு பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பயிற்சி மையத்தில் சோப்பு தயாரித்தல், தையல் பயிற்சி, துணி பைகள் தைத்தல்,
போன்ற தொழில்கள் செய்வதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்காக வங்கிகள் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பாண்டில் மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 186 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் குன்னூர் சார் ஆட்சியர் ரஞ்சித் சிங், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பாபு உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுய உதவி குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். புதிய குழுக்கள் ப்ளஸ் பழைய குழுக்களுக்கும் வந்து ஏற்கனவே அரசாங்கம் தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு அதிகமான லோன் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மட்டும் 186 கோடி வந்து நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க டார்கெட்டா. அதனால நிறைய லோன் வசதிகள் வந்து பேங்க் மூலமா நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கந்து வட்டியில வந்து மாட்டிக்காம இருக்கணும். அதுக்கு வந்து முழுமையாக வந்து மகளிர் திட்டம் மூலமாக எல்லா சிஎல்எஃப் எல்லா பிஎல்எஃப்பும் நம்ம வந்து இந்த ஐடியாவை வந்து வலியுறுத்திட்டு வரோம். நிறைய பேர் வந்து இப்போ இந்த குழுக்கள் மூலமாக பயன்பட்டு வராங்க. தான்தோன்றி மற்றும் கரூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட குளங்களில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பிலும் பொதுப்பணித்துறையின் சார்பிலும் நீர் வழித்தடங்கள் மற்றும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் தான்தோணி மற்றும் கரூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட குளங்களில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கவிதா உள்பட பலர் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், தொடர்ந்து நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் மழைநீர் நிரம்பி வருவதாக கூறினார். உரிய காலகட்டத்தில் பணிகள் நடைபெற்று சரியான தருணத்தில் நிறைவு பெற்றுள்ளது. இப்போ வரக்கூடிய நம்மளுடைய எந்த மழையும் முன்ன இருந்ததை விட தற்போது வந்து இருக்கக்கூடிய விவரம், இப்போ இருக்கக்கூடிய குளங்கள் அனைத்துமே 2 மடங்கு 3 மடங்கு தன்னுடைய கொள்ளளவுடைய சக்தியை மேம்படுத்தியிருக்காங்க. நிலத்தடி நீருக்காகவும் வரக்கூடிய மழை நீரை எந்த வகையிலும் வீணடிக்காமல் முழுமையான மக்கள் பயன்பாட்டிற்காக தேக்கி வைப்பதற்காகவும் தமிழக அரசு இந்த குடிமராமத்து பணியை மேற்கொண்டு வருகிறது. கரூர் மாவட்டத்தில் அனைத்து பணிகளும் முடியும் தருவாயில் உள்ளன. திருச்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் சாலையில் சேறு சகதிகள் தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறது. திருச்சியில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. இதனால் மாநகர் பகுதிகளில் உள்ள பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாநகராட்சி பணியாளர்கள் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டிய குழிகளை சரிவர மூடாததால் மழைநீர் அதிக அளவில் சாலையில் பெருகெடுத்து ஓடி வருகிறது. திருச்சி மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றாலும் இதுபோன்று பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் பிரச்சினை குறித்து மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே மாதிரி எல்லாத்திலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தான் இன்னும் மோசம் அதிகமாக இருக்குது. ஜூன் மாதம் ஆரம்பித்தாங்க பாதாள சாக்கடை. ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இப்போ மழை சீசனாக இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் பொறுத்துக்கங்க சார் அப்படின்னாரு. சரி, ஒரு 2-3 மாதத்தில் முடிச்சிடுவாங்கன்னு நினச்சா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிடுச்சு. மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் ஃபுல்லாக சேரும் சகதியமாக பள்ளமாக இருந்து லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி ஸ்கூல் ஆட்டோ எல்லாமே பசங்க எல்லாம் சேரில் உளுந்து ஏஞ்சி தான் போகிறாங்க. கார்பரேஷனில் சொல்லி வந்து பார்க்கல. அந்த இன்சார்ஜ் எடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணால் அப்பப்போ வந்து மண்ணை சரி பண்ணிட்டு போவார். டெய்லி காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக முடியல. அப்புறம் லேடிஸ் மேக்ஸிமம் பக்கத்தில் எல்லாம் கடை இல்லாதனால எல்லாருமே 2-வீலர் எடுத்துகிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் லேடிஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஃப்ரீயாக போக முடியல. அதாவது வந்து இப்போ கொஞ்சம் மழை இல்லாதனால கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால காஞ்சிருக்கு. இப்போ நைட்டு மழை வந்துச்சுன்னா எல்லாமே சதசதன் ஆயிரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை எப்படியாவது எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். வால்பாறை நகரில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுலா தலமாக விளங்குவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வால்பாறை நகரில் குற்றங்களை தடுக்கவும் போக்குவரத்தை சீர் செய்யவும் மேற்கு மண்டல ஐஜி பெரியய்யா உத்தரவின் பேரில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் மேற்கு மண்டல ஐஜி பெரியய்யா கலந்து கொண்டு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியை தொடங்கி வைத்தார். முதல்கட்டமாக பொதுமக்களின் பங்களிப்போடு 32 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. கடலூர் அருகே தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை சார்பில் நீர்நிலைகளில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்.
கடலூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை சீரமைக்கும் பொருட்டு மாவட்டத்தில் உள்ள 80 ஏரிகள் மற்றும் 1343 சிறிய ஏரிகள் தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை சார்பில் தூர்வாரப்பட்டு சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதேபோல் பெரிய கண்ணாடி கிராமத்தில் உள்ள கண்ணாடி ஏரி மற்றும் குறிஞ்சிப்பாடி வட்டம் சேராக்குப்பம் ஐயன் ஏரியில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய அவர்கள் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தினர். திருத்துறைப்பூண்டி அருகே தோட்டக்கலைத்துறை சார்பில் கிராமப்புற வீடுகளில் காய்கறி தோட்டம் அமைக்கும் திட்டம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மருதவனம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் கிராமப்புற வீடுகளில் காய்கறி தோட்டம் அமைக்கும் திட்டம் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு இந்த திட்டத்தின் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பருவ காலத்திற்கு ஏற்ற வகையில் காய்கறிகளை விதைத்து எவ்வாறு லாபம் பெறுவது என்பது குறித்தும் விளக்கி கூறினார். விழாவின் கடைசியில் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக காய்கறி விதைகள் வழங்கப்பட்டது. தீப்பெட்டிக்கான 18% ஜிஎஸ்டி வரியை 12% குறைக்க வேண்டும் என தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் மாநில தலைவர் சுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தீப்பெட்டிக்கான 18% ஜிஎஸ்டி வரியை 12% குறைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய மாநில அரசுகள் பரிந்துரைத்தும் 37th ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைக்காதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக கூறிய அவர், இதனால் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வேறு தொழிலுக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த நிலை நீடித்தால் தீப்பெட்டி தொழில் நலிவடைந்து விடும் எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். நடந்து முடிந்த 37th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல தீப்பெட்டிக்காக வந்து ஜிஎஸ்டி வந்து 18% குறைக்கப்படும் என்று ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. இங்கே கோயில்பட்டி, விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, குடியாத்தம் இந்த ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தீப்பெட்டியை நம்பி தான் வந்து தொழிலாளர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கடந்த நிறைய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து தீப்பெட்டிக்கு வந்து 18% 12% குறைக்கணும்னு சொல்லி கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் வச்சுருந்தோம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிட்மெண்ட் கமிட்டி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணி வந்து கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மீட்டிங்கில் வந்து வரி வந்து குறைக்கப்படும் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த வட்டம் வந்து பெரும் ஏமாற்றமாக இருக்கு. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாத உண்டியல் காணிக்கையாக 1,63,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாதத்திற்கான உண்டியல் எண்ணிக்கை கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மண்டபத்தில் நடைபெற்றது. கோவில் இணை ஆணையர் குமரதுரை தலைமையில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் சிவகாசி 11 சித்தர் மடம்பீட குருகுல வேதப்பாடசாலை உழவார பணிக்குழுவினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதில் செப்டம்பர் மாத உண்டியல் காணிக்கையாக 1,63,26,296 ரூபாயும் காசோலை உண்டியலில் 86,949 ரூபாயும் யானை பராமரிப்பு உண்டியலில் 15,000 ரூபாயும் காணிக்கையாக கிடைத்துள்ளது. இதேபோல் அன்னதான உண்டியலில் 8,15,000 ரூபாயும் சிவன் அன்னதான உண்டியலில் 14,000 ரூபாயும் காணிக்கையாக கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 1,961 கிராமும் வெள்ளி 9,715 கிராமும் வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் 218 காணிக்கையாக கிடைத்துள்ளது. தேன்கனிக்கோட்டை வந்த ஐயப்ப தர்ம பிரச்சார ரத யாத்திரை ஏராளமான பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையிலிருந்து இந்து தர்மம் மீண்டு தழைத்தோங்க சிறிய தர்ம பிரச்சார ரத யாத்திரை தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேன்கனிக்கோட்டை ஆசிரிய காலனிக்கு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் மூலம் ரத யாத்திரை கொண்டு வரப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். சிறப்பு பூஜையில் ஐயப்ப சுவாமி திருவுருவ சிலைக்கு பால், தேன் உள்ளிட்டவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் பல்வேறு விசேஷ பொருட்களை கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சாமி பன்ரொட்டி அருகே கானாஞ்சாவடி ஜிந்தாஷா வலியுல்லா தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி அடுத்த புரங்கன்னி கிராமத்தில் கானாஞ்சாவடி ஜிந்தாஷா வலியுல்லா தர்கா அமைந்துள்ளது. இந்த தர்காவில் வருடந்தோறும் செப்டம்பர் மாதத்தில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதேபோல் இந்த ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்தனர். பொன்னேரியில் ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு முகாமில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். போஷன் மா என்ற ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ஊனா அரசு கலைக்கல்லூரியில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இந்த முகாமிற்கு நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் குளோரி தலைமை தாங்கினார். இதில் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் முதன்மை மருத்துவர் டாக்டர் அனுரத்னா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார். இதனையடுத்து மாணவிகள் அனைவரும் ஊட்டச்சத்து குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இலவச மருத்துவ முகாமில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழக அரசின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தது. அதில் ஒரு பகுதியாக பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 18 வயதிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு அரசு உதவி பெறும் தேசிய அடையாள அட்டை, உதவி உபகரணங்களுக்கான பதிவு, பராமரிப்பு உதவித்தொகை பெற பதிவு, அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் ஆகியவை வழங்கப்பட்டது. முகாமில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பொள்ளாச்சியில் நிழல் சேவர்கள் சார்பில் நடைபெற்ற 2000 பனைமரங்கள் நடும் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரங்களை நட்டனர். பொள்ளாச்சி அடுத்துள்ள தேவம்பாடி வலசு பத்திர காளியம்மன் கோவில் குளத்தில் நிழல் சேவர்கள் சார்பில் 2000 பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிழல் சேவர்கள் அமைப்பை சேர்ந்த ஈஸ்வரன் தலைமை வகித்தார். இதனையடுத்து குறும்பாளையம் ஆற்றங்கரை பகுதியில் மரங்கள் நடப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு தண்ணீர் ஊற்றினர். பனை மரங்களை நடுவதால் வருங்காலத்தில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது என விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற கல்வி பாதுகாப்பு விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த சின்னசேலத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தேசிய கொள்கையை திரும்பப் பெற கோரியும் தமிழகம் முழுவதும் கல்வி பாதுகாப்பு விழிப்புணர்வு வாகன பிரச்சார தொடக்கம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மணிமேகலை கலந்து கொண்டு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். மேலும் இதில் மாநில செயலாளர் சித்ரா மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், வட்டார பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதிய கல்விக் கொள்கை 2019 வரை வரிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக வாகன பிரச்சாரம் 5 நாட்கள் நடைபெறுகின்றது. இன்றைக்கு 6 மண்டலங்களில் தமிழ்நாட்டில் 6 மண்டலங்களிலே இந்த பிரச்சாரம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாணியம்பாடி அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமுதாய கலாச்சார விழாவில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன கல்லுப்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சமுதாய சீர்திருத்த கலாச்சார விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மேலும் மாணவர்களின் நடன நிகழ்ச்சி அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
காங்கேயம் அருகே பொதுமக்கள் மற்றும் தனியார் அமைப்புகள் மூலம் தூர்வாரப்பட்ட குட்டையில் மழைநீர் நிரம்பியதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் உதியூர் அருகே உள்ள ஓடையின் குறுக்கே காமராஜர் ஆட்சி காலத்தில் சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் தடுப்பணை கட்டப்பட்டது. காலப்போக்கில் மழைநீர் வழித்தடங்களில் இருந்து அடித்து வரப்பட்ட மண் திட்டுகளால் தடுப்பணையின் ஆழம் குறைந்து குட்டையாக மாறியது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் தனியார் அமைப்புகள் ஒன்றிணைந்து மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் அந்த குட்டையை தூர்வாரி கரையை பலப்படுத்தினர். இதனால் கடந்த சில நாட்களில் பெய்த கனமழையால் குட்டை நிரம்பியது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நல்ல மழை பெய்து தண்ணீர் வேஸ்ட் ஆகிவிட்டது தூர்வாராத காரணத்தால். இப்போ தூர்வாரிய காரணத்தால் தண்ணீர் 2 நாளாக நல்ல மழை பெய்து குளம் நிரம்பியுள்ளது. அதனால் நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதால் எங்கள் கிணறும் எங்கள் அருகாமையில் உள்ள பக்கத்தில் உள்ள கிணறுகள் ஆழ்குழாய் கிணறுகள் தண்ணீர் மேலே வரும். அதனால் விவசாயம் நல்ல முறையில் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் தர்பூசணி சாகுபடி அமோகமாக நடந்து வரும் நிலையில் போதிய லாபம் கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் குடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தர்பூசணி சாகுபடி அமோகமாக நடந்து வருகிறது. தர்பூசணி சாகுபடி செய்ய நிலத்தை பதப்படுத்துதல், பாத்தி கட்டுதல், களை எடுத்தல், உரமிடுதல், பயிர் பாதுகாப்பு என ஏக்கருக்கு 25,000 முதல் 40,000 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்துள்ளனர். இந்நிலையில் தற்போது 1 கிலோ தர்பூசணி 6 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகி வருவதால் போதிய லாபமின்றி தர்பூசணி விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு விவசாயிகளுக்கு மானியத்தில் கடன் வழங்கி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு பாரத சாரணர் இயக்கத்தின் 100வது ஆண்டு விழாவை ஒட்டி குன்னூரில் 6 நாள் வனக்கலை பயிற்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தமிழ்நாடு சாரணர் இயக்கத்தின் 100வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி குன்னூரில் 6 நாள் வனக்கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 46 ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பேரிடர் மீட்பு, முதலுதவி, அடர்ந்த வனப்பகுதியில் தங்கும் குடில் அமைத்தல் போன்ற பயிற்சியில் ஈடுபட்டனர். கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி முகாம் தொடர்ந்து 6 நாட்கள் நடைபெற்றது. இறுதி நாள் நிகழ்ச்சியில் தென்னிந்திய தேயிலை வாரிய இணை இயக்குநர் பகவலன் கலந்து கொண்டு தமிழ்நாடு சாரணர் இயக்கத்தின் நீண்ட நாட்களாக பணியாற்றியவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கம் வழங்கினார். இந்த பயிற்சியில் 46 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 16 மாவட்டங்களில் இருந்து 28 ஆண் ஆசிரியர்களும் 18 பெண் ஆசிரியர்களுமாக 46 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் அனைவரும் இந்த பயிற்சியில் வெற்றிகளாக முடித்து இமய வனக்கலை என்ற பட்டய சான்று மற்றும் மணிமாலை பெற இருக்கிறார்கள். இந்த பயிற்சியானது 19ஆம் தேதி காலை துவக்கப்பட்டது. நேற்றைய தினம் 23ஆம் தேதி இங்கிருந்து உளிக்கல் என்ற இடத்திற்கு நடைபயணமாக சென்று வந்தார்கள். இன்றைய தினம் நிறைவு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த நிகழ்ச்சியானது நிறைவேற இருக்கிறது. பெரம்பலூரில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக மண்டல அளவிலான டென்னிஸ் போட்டியில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். பெரம்பலூர் அரசு விளையாட்டு அரங்கில் உள்ள டென்னிஸ் பயிற்சி கூடத்தில் அண்ணா பல்கலைக்கழக திருச்சி மண்டல அளவிலான டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். போட்டியை ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனர்களின் தாளாளர் சிவசுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதில் SRM TRB பொறியியல் கல்லூரி முதலிடத்தையும் ரோவர் பொறியியல் கல்லூரி 2வது இடத்தையும் பிடித்தது. போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் நடைபெற்ற 17வது தேசிய தடகள போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 வீராங்கனைகள் உட்பட 6 பேர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் தனியார் பொறியியல் கல்லூரி, தமிழ்நாடு மாநில தடகள சங்கம் மற்றும் மாவட்ட தடகள சங்கமும் இணைந்து 17வது தேசிய தடகள போட்டியை நடத்தியது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 25 மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பவித்ரா,
கோலூன்றி தாண்டும் போட்டியில் 3.70 மீட்டர் உயரம் தாண்டி தொடரில் புதிய சாதனை படைத்தார். தேசிய அளவிலான சாதனையும் அவர் சமன் செய்தார். இதேபோல் சென்னையை சேர்ந்த மாணவி புவனேஸ்வரி ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் முதலிடத்தை பிடித்து தங்கம் பதக்கம் வென்றார். மொத்தத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 வீராங்கனைகள் உட்பட 6 பேர் தங்கம் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். வந்து இப்போ திருவண்ணாமலையில் நடந்த 17th ஃபெடரேஷன் நேஷன்ஸ் கப்பில் வந்து போல் வால்ட் பண்ணேன். நான் வந்து பழைய ரெக்கார்ட் 3.65 இருந்தது, அதை வந்து நான் 3.70 பண்ணி நியூ மீட் ரெக்கார்டாக வச்சேன். இது வந்து நியூ நேஷனல் மீட் ஈக்குவல் மீட் ரெக்கார்ட். நான் இவ்வளோ பண்ணதுக்கு வந்து என்னோடய கோச்சஸ், எஸ்டேட்டி டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய அச்சீவ் வந்து எப்படியாவது ஒலிம்பிக்ஸில் வந்து போல் வால்ட் கோல்டு மெடல் அடிக்கணும், அது என்னோடய கோல். சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பில் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற T20 கிரிக்கெட் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது. மண்டல வாரியாக நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் நாமக்கல், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 88 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பில் T20 கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் 4 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இதில் முதலிடம் பெறும் அணி நெல்லையில் நடைபெறும் மாநில அளவிலான T20 கிரிக்கெட் போட்டிக்கு தகுதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.